ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஷ் மணி சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஆன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்கமியில் வரப்போகிற ஒரு கன் ஸ்கின், நிறைய கன் ஸ்கின் வருது, எம்1 கன் ஸ்கின் வருது, வேறு லெவலில் இருக்க போகுது. அடுத்து வர எவ்வளோ ஃபேமஸ் கன் ஸ்கின், எவ்வளோ எஸ்எம்ஐட்டு கன் ஸ்கின் வரப்போகுது, அதை பற்றி பார்ப்போம். OP29 அப்டேட்லேருந்து என்னென்ன கன் ஸ்கின் மட்டும் பார்ப்போம், என்னென்ன வரப்போகுது, வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கன் ஸ்கின் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, OP29 அப்டேட்லேருந்து என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம், ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கன் ஸ்கின் வந்து MAG-7 வரப்போகுது. இந்த கன் ஸ்கின்னை பாருங்கள், இப்போ தான் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இல்லை ஏற்கனவே விட்டுருக்காங்களா? ஆ, ஏற்கனவே விட்டுருக்காங்க. இது வந்து ரெண்டாவது கன் ஸ்கின்னாக விட்றாங்க. ஓரளவுக்கு நல்லது. பவர் என்னன்னு தெரில, வந்த பின்னாடி தான் தெரியும். இல்லைனா அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன் என்ன பவர்ண்டு. அடுத்த கன் ஸ்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து வெக்டார் மாப்பில். அந்த வெக்டார் கன்னை ஒழிக்க மாட்டாங்க இந்த ஃப்ரீ ஃபயர். அது எஃபர்ட்டோடு சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெக்டார் வந்து வேறு லெவலில் காட்ட போகுது. பாருங்கள் அந்த எஃபர்ட்டை மட்டும் பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு. ப்ளூ கலர் ஒரு பக்கம், வந்து சிவப்பு கலர், ரெண்டு கலரில் ஒரு வெக்டார் ஒரே நேரத்தில் இருக்க போகுது. சூப்பராக இருக்க போகுது. வரட்டும், இந்த அப்டேட் வந்தனுமே நிறையா எஃபர்ட்லாம் வர வர யோசிச்சு ஃப்ரீ ஃபயர் கொண்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவல்னா அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டையும் குறைச்சா நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரீ ஃபயர். இதெல்லாம் கன் ஸ்கின் வந்தால் யார் யாரெல்லாம் வாங்கி எவ்வளோ சொத்தெல்லாம் காலி பண்ண போகிறீங்களோ தெரியல. நான் பண்ண மாட்டேன். நான் டாப் அப்னால என்னான்னு கேட்குறேவேன். அப்படிப்பட்டவன் என்கிட்ட வந்துட்டு கிவ்வே கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்த கதை சோதக்கதெல்லாம் சொல்ல வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த வந்து என்ன கன் ஸ்கின்னை பார்ப்போம். இப்போ வந்து இந்த கன் ஸ்கின்னை நல்லா பாருங்க. இந்த கன் ஸ்கின்னை பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு எஃபர்ட்லாம் நல்லாயிருக்கு. இந்த கன் ஸ்கின்னை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னையை பொறுத்தளவு இது வந்து போக்கர், ப்ளூ கலர் போக்கர் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து போக்கர் இல்லையாண்டா மாப்பிள, புதுசாக வரப்போதாண்டா. போக்கர் மாதிரியே இருக்குது ஆனால் போக்கர்லன்றாங்க. என்ன ஏமாத்துறாங்க. இந்த ஃப்ரீ ஃபயரை பாருங்கள். ஆனால் வரப்போகுது. ஆனால் சூப்பரான பவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் பவர் வந்து சொல்லலை இந்த நான் போகிற கன் ஸ்கின் ஃபுல்லாம். ஆனால் பார்க்க இது நல்லா இருக்குது, போக்கர் மாதிரியே இருக்குது. வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கன் ஸ்கின்னை நினச்சி நீ என்ன நினைக்கிறீங்க அதை மட்டும் மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து இதை எதுக்கு கொண்டு வரேன்னு தெரில. இது வந்து என்னடா இவ்வளோ நேரம் சூப்பராக இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் போக்கரை வச்சு தான் கொண்டு வரீங்க. புதுசாக யோசிக்க முடியல. அதான் நான் சொல்கிறேன், இவ்வளோ கன் ஸ்கின்னை கொண்டு வந்தாலும் மறக்க முடியாது. அடுத்த கன் ஸ்கின்னை பார்ப்போம். டே மாப்பிள்ளைகளா, இந்த இதை மட்டும் இப்போ மட்டும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கன்று வந்துருக்குடா OP29லேருந்துடா கன்னே வரப்போகுது. அதுக்குள்ளேயும் வந்து கன் ஸ்கின்னை வந்து லீக் ஆகப்படுத்திட்டேன். கன் ஸ்கின் வந்துருச்சுரா அதுக்கு முன்னாடி, கன்று வரதுக்கு முன்னாடி கன் ஸ்கின் வந்துருச்சுரா. என்ன கொடுமை சார், கன் ஸ்கின் வந்துருச்சு. இந்த கன் ஸ்கின்னை பாருங்கள், ஏதோ ஒரு அளவு. ஆனால் பவர் வந்து சப்பையாக தான் கொடுப்பாங்க. எடுத்தனமே வந்து பவர் வந்து சப்பையாக தான் கொடுப்பாங்க. ஒன்றும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கன் ஸ்கின் ஏதோ ஒரு பரவாயில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இந்த கன்னு எப்படி அடிக்கிறத பார்த்து தான் நம்ம அங்கே வந்து கன் ஸ்கின்னே வாங்க போகிறோம். அது வேறு விஷயம், வாங்காதது அது வேறு விஷயம். அதை விட்டுருங்க, நம்ம அப்படிப்பட்ட டாப்அப் பிளேயரும் கிடையாது. விட்டுருங்க. சரி, அடுத்த கன் ஸ்கின்னை பார்ப்போம் வாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே ஆர்வத்தோடு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு கன் ஸ்கின் என்னான்னு கேட்டிங்கன்னா, எம்1 கன் ஸ்கின். எப்போ ப்ரோ ஒரு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்துருச்சு, வரப்போகுது. இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஒரு மஞ்சள் கலரில் வந்து சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான பவர் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் கூட கொடுத்தா கூட பரவாயில்லை. எப்படி கொடுக்க போகிறாயின்னு தெரில. பார்ப்போம் எந்த மாதிரி டேமேஜ் வந்தாலும். நம்ம எம்1 ஸ்கின்னால் பல வெறியர்கள் இருக்கீங்க, வாங்குவீங்க. இதுக்கான எஃபர்ட்டை பாருங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இங்கே வேறு மாதிரியான எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த எம்1 வந்தால் யார் யாரெல்லாம் வாங்குவீங்க மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எம்1 வரப்போகுது. அடுத்து இன்னொரு எம்1, ஐயோ இதுவே வாங்க முடியாமல் தவிப்பீங்க. இன்னொரு எம்1 வரப்போகுது. அது வந்து எப்படி இருக்குது, ஏதோ ரெஃபரன்ஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்டர் லேண்டு அந்த இதை வந்து அது அப்படியே வந்து காப்பி பண்ண மாதிரி இருக்குது. அதை பாருங்கள். இப்போ இதை பார்க்க எனக்கு அப்படி தாங்க தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பார்க்க சூப்பரானா இருக்குது. இதுக்கான பவர் வந்து அதே பவர் கொடுத்தா ஓடாது. அவங்க ஃப்ரீ ஃபயர் கம்பெனியே ஓடாது. இதுக்கான பவர் எப்படி, இதுக்கு ரெண்டான ரெண்டுக்கு பவர் வந்து டேமேஜ் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரை ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று இல்லாத டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் ரெண்டு கன் ஸ்கின். அதுவும் இல்லாமல் தாம்சன் கன் ஸ்கின் வரப்போது பக்கத்திலே இருக்குது பாருங்கள். ஆனால் ரெண்டு கலருமே ஒரே மாதிரி. அடுத்து வந்து ஒரு க்ளோவல் வருது. இதை வந்து போனஸாக வச்சுக்கோங்க. கன் ஸ்கின் மட்டும் சொல்லிட்டு என்னடா க்ளோவல்லாம் சொல்கிறேன்னு பார்க்காங்க.
சேர்த்து வரப்போகுது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டாக வரப்போகுது, அதனால அதை சேர்த்து சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த கன் ஸ்கின். அடுத்து என்ன கன் ஸ்கின் எவ்வளோ பார்ப்போம், எவ்வளோ வந்து கன் ஸ்கின் என்னான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸமைட்டு வரப்போகுது. அந்த எக்ஸமைட் கன் ஸ்கின் பார்க்க ஒரு நார்மலாக இருக்குது. இது என்னடா வந்து மறைச்சிருக்காங்க கேட்கலாம், இதுக்கான எதுக்கு மறைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பில் பண்ணி வச்சுருக்காங்க, இது வந்து தெரியக்கூடாதுன்றிருக்கு அப்படினால பண்ணியிருப்பாங்களோ தெரியல. அதுக்கான எஃபர்ட்டை மட்டும் நல்லா பார்த்துங்க, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த எக்ஸமைட் வந்து ஏற்கனவே ஸ்கின் இல்லாமல் வேறு லெவல் காட்டும், எவ்வளோ வரப்போகுது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து எவ்வளோ கன் ஸ்கின் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வரப்போது, அந்த ஃபேமஸ் கன் ஸ்கின்னை பாருங்கள். இதுக்கான இதையும் வந்து பிரில் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்கு தெரில, எவ்வளோ கன் ஸ்கின் மட்டும் பிரில் பண்ணி வச்சுருக்காங்க, இது தெரியக்கூடாது, ஒரு வேளை ஃப்ரீ ஃபயர் சொல்லியிருக்கோம் என்னமோ, அதனால் பண்ணி வச்சுருக்காங்க. எஃபர்ட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் வரப்போகுதுங்க. எக்ஸமைட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின் வந்துருச்சு, அவங்க எவ்வளோ பிரில் பண்ணாலும் நம்ம வந்து நம்மளோட பசங்க லீக் பண்ணி விட்டாங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபேமஸுக்கு வந்து லீக் பண்ணல இன்ன வரைக்கும், பண்ணால் உங்களுக்கு உடனே வீடியோ போடுறேன். அடுத்து வந்து கடைசியாக ஒரே ஒரு கன் ஸ்கின் பார்ப்போம், இந்த கன் ஸ்கின் பேரை சொன்னாலே கடுப்பாகி ஓடுவீங்க. இந்த கன் ஸ்கின் என்னன்னு கேட்டிங்கன்னா மினி கன் ஸ்கின், அந்த மினியில் அந்த ஒரு காயினை கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு கன் ஸ்கின் ஃபஸ்ட்டு வந்துச்சு, இப்போ வந்து ரெண்டாவது கன் ஸ்கின் எஃபர்ட்டோட கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக வந்து டைமண்ட் பிடுங்குற மாதிரி தான் இருங்க இருக்கும். இதெல்லாம் யார் யாரெல்லாம் வாங்க போகிறான்னு தெரியல, நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் இந்த கன் ஸ்கின்னை வச்சு, நான் என்னத்த பண்ண பண்ணுறேன், இது வந்து எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக, ரேங்கடு விளாண்டாலும் யூஸ்ஃபுல் இல்லை, கிளாஸ் கோடு விளாட்றதுக்குள்ளே ஃபேமஸ் கூட எடுத்துக்கிறாங்க, இதை எடுக்கிற கூட ஃபேமஸ் கூட எடுத்துகிட்டு எடுப்பாங்க, வேஸ்ட்டு தான். இந்த கன் ஸ்கின் வரப்போது யாரெல்லாம் வாங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. இன்னும் நம்ம கூட்டத்தில் ஒரு கருப்பாடு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குது, மாப்பிள்ளைகளா எல்லாருமே சேர்ந்து அந்த கருப்பாடை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பண்ணிடுவீங்க, பண்ண வச்சுருவீங்க, நம்பிக்கை இருக்குது, பண்ணி வச்சுருங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் வரேன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் வரேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லியை தட்டிடுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.